கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அதிகாலை தியானத்திலே நாம் வேத வசனங்களை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பேசுகிறவர்களாய் மாத்திரம் அல்லப்பா, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கேட்ட வசனங்களின்படி பேசுகிற வசனங்களின்படி ஜீவிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அடியானை வெறுமையாக்கும் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வெளிவருவதாக ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேடும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு நான்கு வித்தியாசமான நபர்களை குறித்து, நான்கு கூட்டத்தை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு உயிர்த்த பின்பு பல தடவை அவர் தரிசனமானார், ஆனால் அவர் பிரசங்கிக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய பிரசங்கித்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்து முடித்தபடினாலே, எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலே சொன்னபடினாலே, அவர் பல தடவை அவர் தரிசனமானார். அவர் தரிசனமாக உயிர்த்த போது பூமியிலே பெரிய அதிர்ச்சி உண்டானது. அங்கே இயற்கையிலே பல மாற்றங்கள், மின்னல் விடி மின்னல்கள் உண்டானது. மூடியிருந்த அந்த கல்லறையினுடைய கல் அது புரண்டு ஓடினது. அங்கே பெரிய வெளிச்சம் தோன்றினது. ஆனால் அந்த இடத்திலே சீசர்கள் யாரும் இருக்கவில்லை. அவர் நான் மூன்றாவது நாளில் உயிர்த்தெழுவேன் என்று பல தடவை அவர் கூறியிருந்தார், ஆனாலும் அவர்கள் மறந்து விட்டனர். யாரும் ஆயத்தமாக அந்த இடத்திலே வரவில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை தேடி வந்தார். இயேசு உயிர்த்து தரிசனமான போது அவரை அறிந்தவர்கள் அறியாதிருந்தார்கள். அவரை நன்றாக அறிந்திருந்தவர்கள் அவர் உயிர்த்தெழுந்ததே அறியாதிருந்தார்கள். காரணம், அவருடைய வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நாலு கூட்டத்தாரை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். ஏன் இந்த தியானம் என்னுடைய உள்ளத்தில் தோன்றினதென்றால், இன்றைக்கும் இயேசுவை அறிந்தோம் என்று சொல்கிற அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவினுடைய வார்த்தைகள் அவர்களுடைய ஜீவியத்திலே நிலைத்திராதபடியினாலே உண்மையிலே அறியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நான்கு பேர் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் கூட்டம் யோவானும் பேதுருவும், ரெண்டாவதாக மரிய மகதலேயனாள் மரியாள், மூன்றாவதாக எம்மாவூர் சீசர்கள், நான்காவதாக மீன் பிடித்து கொண்டிருந்த சீசர்கள் என்று அங்கே நான்கு கூட்டங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களிடம் கேள்விகள் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். இந்த நான்கு கூட்டத்தாரும் அவர் உயிர்த்தெழுந்ததை அறியாதிருந்தார்கள். பல தடவை அவர் சொல்லியிருந்தும் அதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவருடைய வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கவில்லை. மரியாளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று கேள்வி கேட்டார். எம்மாவூர் சீசர்களை பார்த்து, நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறது என்ன என்று கேட்டார். ஒருவருக்கொருவர் அவர்கள் நீங்கள் துக்கமுகமாக பேசி கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். சீசர்களை பார்த்து, உங்களிடத்தில் புசிப்பதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்டார். இப்படி அறியாதிருந்த அவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேள்விகள் கேட்டு தம்மை அறிய பண்ணினது போல, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்திலே சில கேள்விகளை கேட்க விரும்புகிறார். நாம் அவருக்கு பதில் கொடுக்க முடியாத வரைக்கும் நம்மால் அவருக்காக செயல்பட முடியாது. இயேசுவே நாம் உண்மையிலே அறிந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20:9 வாசிக்கும் போது, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று யோவானையும் பேதுருவையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அத்தியாயத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். 20:3-4 அவர்கள் இயேசுவை தேடி, கல்லறைக்கு தேடி ஓடி வந்தார்கள். மரிய மகதலேயனாள் வந்து சொன்னபோது அவர்கள் ஓடி வந்தார்கள். அவர்களிடத்திலே அந்த ஆர்வம் இருந்தது, இயேசுவை காண வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது. வந்து பார்த்த பிறகு குனிந்து பார்த்தார்கள். முதலிலே கல்லறைக்கு உள்ளே போகவில்லை. 20:4-5 அப்படியாய் செல்கிறது. யோவான் உள்ளே போகாமல் அவர் குனிந்து பார்க்கிறார். ஆனால் பேதுரு உள்ளே போய் பார்த்தார் என்று வேதம் சொல்கிறது.
20 அத்தியாயம் 8 வசனத்திலே அவர்கள் விசுவாசித்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்ததை அவர்கள் விசுவாசித்தார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் இயேசு வைக்கப்பட்ட அந்த கல்லறையில் இல்லை என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். 24 அத்தியாயம் லூக்கா 24 அத்தியாயம் 12 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இதை குறித்து பேதுரு ஆச்சரியப்பட்டாராம். நீங்களும் நான் அந்த வசனத்தை கேட்கலாம், ஆனால் அந்த வசனம் நம்மில் நிலைத்திராவிட்டால் நம்மை அறியாமலே நீங்களும் நானும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய் காணப்படுவோம், உலகத்தோடு ஒத்து போகிறவர்களாய் காணப்படுவோம், உலகத்தை பார்த்து நம்முடைய வேஷங்களை மாற்றுகிறவர்களாய் காணப்படுவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, பேதுருவும் யோவானும் இயேசு உயிர்த்தெழுவார் என்கிற அந்த வேத வாக்கியம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திராதபடியினால் அவர் உயிர்த்தெழுந்ததை அவர்கள் அறியாதிருந்தார். இரண்டாவதாக நான் மகதலேனா மரியாளை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அத்தியாயம் 14 வசனத்திலே வாசித்து பார்த்தால் இயேசு நிற்கிறதை மகதலேனாள் மரியாள் பார்க்குறாங்க. அங்கே அந்த நின்று கொண்டிருக்கிறார்கள், இயேசு நின்று கொண்டிருக்கிறார். மகதலேனா மரியாள் இயேசுவை பார்க்கிறார்கள், ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு என்று அறியாதிருந்தாள். மரி அந்த மகதலேனா மரியாளுடைய அந்த காரியத்தை நீங்கள் அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாஸ்து பார்ப்பீங்கன்னா 20 அத்தியாயம் முதல் வசனம் சொல்கிறது, அவள் இருட்டோடு எழுந்து போனாள். ஒரு யூத ஸ்திரீ தன்னந்தனியாக இருட்டோடு எழுந்து கல்லறை தோட்டத்தை நோடி போகிறாள் என்பது மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அது தேவன் பேர் அவள் வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறது, ஆர்வத்தை காட்டுகிறது. ஆண்டவரை எவ்வளவாய் நேசித்திருப்பார்கள், அவள் அந்த இருட்டோடு எழுந்து ஒரு யூத ஸ்திரீ தன்னந்தனியாக அப்படி செல்வது யூதர்களுடைய வழக்கம் அல்ல. அந்த வழக்கத்தையும் மீறி அவங்க தனியாக புறப்பட்டு போகிறாங்க. அது அவங்களுடைய அன்பை காட்டுகிறது. ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே திறந்த கல்லறையை பார்க்குறாங்க, உள்ளே இயேசு இல்லை என்பதை அறிகிறாங்க. இயேசு உயிர்த்தெழுவார் என்பதே அவங்களுடைய உள்ளத்தில் அந்த வசனம் இருக்கவில்லை. எனவே உள்ளத்தில் ஏமாற்றம் உண்டாகிறது. அந்த ஏமாற்றத்தினால் வந்த பாதையிலே திரும்பி ஓட ஆரம்பிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய ஊழியத்தில் இயேசுவின் மேலே நீங்கள் அதிகமான ஒரு அலாதி அன்பு நீங்கள் காட்டலாம், அலாதி ஸ்நேகத்தோடு கூட நீங்கள் இயேசுவினுடைய ஊழியத்தை செய்யலாம். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாவிட்டால், உங்கள் உள்ளத்தில் நிலைத்திராவிட்டால், அந்த மரிய மகதலேனாள் மரியாள் இயேசு அருகில் நிற்கிறதை கண்ட பிறகும் இயேசுவென்று அறியாதிருந்து கல்லறை தோட்டத்தில் கல்லறைக்குள்ளே இயேசுவை தேடி அங்கே அவர் இல்லாததை கண்டு திரும்பி ஓடினது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பின்னோக்கி ஓட ஆரம்பிக்கும். நம்மை கேட்கிறவங்க ஒரு சிலராயிருந்தாலும் அவங்க கர்த்தருக்கென்று எழும்பணும்னா, கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கணும்னா, அவர்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னா, நீங்களும் நான் இயேசுவை அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். சடலத்தை தேடக்கூடாது. அது சுய சித்தம், சுய விருப்பம், சுய ஞானம், சுய புத்தி, சுய ஆலோசனை. ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடணும். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ சித்தம். செத்த மீனை பாருங்கள், அது நீரோட்டத்தில் அடித்து கொண்டு செல்லப்படும். உயிருள்ள மீனை பாருங்கள், அது அந்த நீரோட்டத்தை எதிர்த்து அது நீந்தி கொண்டு வரும். அதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க, உலகத்தோடு ஒத்து போகாதீங்க, உலகத்தான் செய்வது போல நான் செய்து ஊழியம் செய்வேன் நினைக்காதீங்க, அப்படி என்னுடைய ஊழியம் பெருகும் என்று நினைக்காதீங்க. மரியாள் அறியாதிருந்தாள், பேதுருவும் யோவானும் அறியாதிருந்தார்கள். மூன்றாவது கூட்டத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எம்மாவூர் சீசர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அத்தியாயம் 16 வசனம் பாருங்கள். 15 வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு கூட நடந்து போனார். 17 வசனத்தில் நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறீங்களே, இந்த துக்கத்திற்கு காரணம் என்ன என்று விசாரிக்கிறார். அவருக்கு கிடைத்த பதில் அவரை ஏளனம் பண்ணுவது போல இருந்தது, அவரை பரிகாசம் பண்ணுவது போல இருந்தது, அதை அவர் சகித்தார். அவங்க சொல்கிறாங்க, நீர் அந்நியராயிருக்கிறீரா, எருசலேமில் நடந்த காரியங்கள் உமக்கு தெரியாதபடி நீர் இந்த தேசத்திற்கு உரிய ஆள் இல்லையா, நீர் வேறு இடத்தை சார்ந்தவரா, நீர் அந்நியரா என்று 24 அத்தியாயம் 18 வசனத்திலே கேட்கிறார்கள்.
அவரை பரியாசம் பண்ணுவது போல, அவரை ஏளனம் பண்ணுவது போல, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசுவை அறியாத உண்மையிலே அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாத ஒரு நிலைமையோடு கூட நான் செய்கிற ஊழியமும் நான் பிரசங்கிக்கிற வேத வசனமும் அவரை பரிகாசப்படுத்துவது போல தான் மற்றவர்களுடைய பார்வையில் தெரியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன், நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நீங்களும் நானும் இயேசுவை ஏளனம் பண்ணுகிறவர்களாய் அல்ல, இயேசுவை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்றைக்கு எம்மா ஒரு சீசர்கள் கேட்டாங்க, நீர் அந்நியரா, உமக்கு இங்கு நடந்தது ஒன்றுமே தெரியாதா என்று அவர்கள் கேட்டார்கள். அவர்களிடத்தில் குறை இருந்தது, அவர்கள் இயேசு என்று அவர்களால் அடையாளம் காண முடியல. ஆனால் அவர்கள் அந்த பழியை இயேசுவின் மேல் சுமத்துகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆனால் ஆண்டவர் அந்த வேத வாக்கியங்களை சுட்டி காட்டி அவரது அப்பத்தை பிட்டு கையில் கொடுத்தபோது அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அதற்கு பிறகுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. நான்காவதாக ஒரு கூட்டத்தை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். மீன் பிடிக்கிற சீசர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அத்தியாயம் 4 வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு, தோமா, நாத்தான்வேல், யாக்கோபு, யோவான், இன்னும் 2 சீசர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 சீசர்கள் அங்கே மீன் பிடித்து கொண்டிருக்கிறாங்க. மீன் பிடிக்கப் போகிற அனுபவம், ஆண்டவர் அவர்களை மனிதர்களை பிடிப்பதற்காக அழைத்தார். ஆனால் இயேசு மரித்தபோது, இயேசு உயிர்த்தெழுவார் என்று சொன்ன வார்த்தையை மறந்தபோது, அதை சரியாக விசுவாசிக்க போது அவர்கள் தங்களுடைய சொந்த வேலையை பார்க்க புறப்பட்டு போனார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தார்களோ அந்த வேலையை செய்ய இப்பொழுது புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவங்களை எதற்காக அழைத்தார்? மீன் பிடித்து கொண்டிருந்த அவர்களை மனுஷர்களை பிடிக்க அழைத்தார். அதை மறந்துட்டாங்க. அவர் சொன்ன வேத, அவர் உயிர்த்தெழுவார் என்று சொன்ன வேத வாக்கியத்தை மறந்துட்டாங்க. அவங்களுடைய தரிசனத்தையும் மறந்துட்டாங்க. ஆண்டவருடைய அழைப்பை மறந்துட்டாங்க. அழைப்பின் நிச்சயத்தை மறந்துட்டாங்க. இது அவர்களுடைய பின்மாற்றத்தை காட்டுகிறது. ஆனாலும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவங்கள ஒதுக்கலை, அவங்கள தேடி வாரார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:4 வசனத்தில் இயேசு வந்து அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்த கடற்கரை கடல் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். எதற்காக இயேசு நின்று கொண்டிருக்கிறார்? பின்மாற்றத்தை உணர்த்துவதற்காக. இன்றைக்கும் நம்ம அருகில் நிற்கிற இயேசு, மனக்கண்கள் நமக்கு குருடாக இருந்தால், மந்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தால், அல்லது நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேசங்களை மறந்து போனவர்களாக இருந்தால், ஆண்டவர் நம்மை ஒதுக்கி தள்ளாமல் நமக்கு அதை சுட்டி காட்ட நம் அருகே வந்து நிற்கிற இயேசுவை உணருவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அறியாத நிலைமையில் வாழுவதை ஆண்டவர் விரும்பலை. வலை கிழிந்து போகத்தக்கதாய் 153 பெரிய மீன்கள், அசாதாரணமானவர்களாய் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அவருடைய கரங்களில் பயன்படுகிற வல்லமையான ஆயுதங்களாக, எஜமானுக்கு பிரயோஜனப்படுகிற ஆயுதங்களாக, எந்த நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமுள்ள ஒரு பாத்திரமாக, ஒரு கிருபா பாத்திரமாக வருகின்ற நாட்களிலே கர்த்தர் உங்களை என்னையும் வணைந்து உருவாக்க கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.